சேவல் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்லோய்மொழி நகரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித தேவசகாயம் மவுண்ட் மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் எடுத்த படம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் சிம்பு, சோனியா அகர்வால், நாசர், ராஜ்கிரண், வடிவேலு இணைந்து நடித்த கோவில் திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் முழுவதுமே இந்த அருள்வாய்மொழி புனித தேவசகாயம் மவுண்ட் மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித வியாகுல அன்னை ஆலயம் இப்படி இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் புனித தேவசகாயம் மவுண்ட் மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித வியாகுல அன்னை ஆலயத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து அப்படியே நாகர்கோவில், ஒழுங்கனசேரி, தேரைக்கால், புதூர், வெள்ளமடம், தோவாளை, தோவாளையிலிருந்து ஆர்லோய் மொழிக்கு போவதற்கு முன்னாடியே மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் ஒரு சின்ன பாதை வந்து உள்ளே போகும். அந்த பாதை வழி வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த தேவசகாயம் மவுண்ட் மலை கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வந்து இந்த தேவசகாயம் மவுண்டு மலை கிராமத்தை வந்து காத்தாடி மலைன்னும் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேவசகாயம் மவுண்ட் மலை கிராமத்தை எதுக்காக காற்றாடி மலைன்னு அழைக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே காற்றுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து இந்த காற்றாடி மலை பகுதி வந்து 3வது இடத்தை பிடிக்குது. இந்தியாவிலேயே காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிற முதலிடம் எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2வதாக எங்கே இருக்குன்னா, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைஞ்சிருக்கு. 3வது இடம் இந்தியாவிலேயே காற்றழுத்தம் 3வதாக அதிகமாக இருக்கிற பகுதி இந்த காற்றாடி மலை, கன்னியாகுமரி மாவட்டம் இந்த காற்றாடி மலை பகுதி தான். தமிழ்நாட்டில் வந்து இந்த காற்றாடி மலை பகுதி வந்து காற்று அழுத்தத்தில் முதல் இடத்துல வகிக்குது. நத்திங் பட் விண்ட், காற்றை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. ஆனால் அந்த காற்றையே மனுஷன் சுவாசித்து வாழ்ந்துக்கிட்டு அந்த காற்றையே காத்தாடி மேலே மோத வச்சு அதிலிருந்தே கரண்டை கண்டுபிடிச்சி ஒரு அவனுடைய சொகுசு வாழ்க்கைக்காக பயன்படுத்தி தொழிற்சாலையாக மாற்றிவிட்டான் மனிதன். இந்த ஏரியாவில் வந்து பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இந்த காத்தாடியை வச்சு தொழில் வாய்ப்பு பெற்று நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் சந்திரன் ஆனந்தி நடித்த கயல் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏன் ஆளை பார்க்க போகிறேங்கிற பாடல் கூட இந்த முப்பந்தல் டு அருள்வாய்மொழி ஹைவே ரோட்டில் தான் அப்படி லாரியில் படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் ஹரி இயக்கத்தில் சிம்பு, சோனியா அகர்வால், ராஜ்கிரண், நாசர், வடிவேலு நடித்த கோவில் திரைப்பட கிளைமாக்ஸில் வந்து சோனியா அகர்வால் கன்னியாஸ்திரியாக போகிறதுக்காக ஒரு பூசை நடக்கும். அங்கே வந்து ராஜ்கிரண் சோனியா அகர்வாலை வந்து கன்னியாஸ்திரியாக போக விடக்கூடாதுன்னு தடுக்க வர்ற காட்சியெல்லாம் இந்த வியாகுல அன்னை சர்ச்சி உள்ள படமாக்கியிருப்பாங்க. திருப்பணிக்காக படிக்க சென்னை செல்ல இருப்பதால் கன்னியாஸ்திரியாக போகிறதுங்கிறது தானாக இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிற தெய்வ ஊழியம். ஆனால் இந்த படத்தில் சிம்புவும் சோனியா அகர்வால் வந்து கன்னியாஸ்திரியா போகிறத தடுக்கிறதுக்காக ஊருக்குள்ளே வருவார். ஊருக்காரங்க அவரை துரத்திட்டு வருவாங்க ஊருக்குள்ளே விடாமல். அப்புறமா நாசர் வந்து மனம் திருந்தி என் மகள் நீ உன் விருப்பப்படி அவனை கட்டிக்க அப்படி சொல்கிற காட்சியெலாம் இந்த வியாகுல அன்னை கோயிலுக்கு முன்னாடி படமாக்கியிருப்பாங்க. அப்புறமா நாசர் வந்து நானே என்னுடைய மகளுடைய காதலை எதிர்த்துட்டேன், அதனால் நான் பாவியாயிட்டேன் அப்படி சொல்லி இங்கே இருக்கிற இந்த தேவசகம் அவருடைய கேபி கட்டி வச்சுருக்காங்க, 4 ஸ்டெப்பை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோபுரத்து மேலே ஏறி நான் தற்கொலை பண்ணவுக்கு இருப்பார். அந்த காட்சி, இந்த கோபுரத்தில் ஏறி இருக்க காட்சியெல்லாம் இங்கே தான் படம் வைக்கிருப்பாங்க. மதங்கிறது மனிதனை நெறிப்படுத்தி அவன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது
அப்படிங்கிற ஒரு அற்புதமான வசனத்தை ஒரு உண்மையை எடுத்து சொல்லி இந்த படத்துக்கு ராஜ்கிரண் ஒரு சுபமான ஒரு நல்ல சூப்பரான கிளைமாக்ஸாக பண்ணியிருப்பாங்க. அருமையான காட்சி. மதம்ங்கிறது மனுஷனை நெறிப்படுத்தி அவன் சந்தோஷமாக வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்டது. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேவல்.